உண்மை சம்பவத்தை வந்து படமாக்கிறது வந்து மாரி செல்வராஜ் எப்பயுமே, மாரி செல்வராஜ் ரஞ்சித் போன்றவங்க எப்பயுமே வந்து இருக்கணும். ஏன்னா இது இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம ஜாதி படங்களை வந்து குறுகிய சொல்கிறது வந்து இனப்பிறவிக்கு சமம் நான் சொல்ல வரேன். ஏன்னா புரிதல் இருக்கும் கொஞ்சம் மாதிரி, ஒவ்வொரு படம் ஒவ்வொரு ஆறு உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு விதமான எடுக்கிறாங்க. அப்போ வந்து நாணயத்துக்கு இரு பக்கம் இருக்க மாதிரி ஒரு மக்களுடைய வழியை வந்து நீங்கள் புரியிறோம். இப்போ எப்போ பார்த்தாலும் வந்து ஜாதி படம் இருக்கிறாங்க, சாதி படம் இருக்கிறாங்க, வந்து முத்திரையை கூட்டக்கூடாது. அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அதை மெஜிஷன் மூலமாக உள்வாங்கணும். படம் சூப்பர் சார். கிராமத்துடைய அடித்தட்டு மக்கள் உழைக்கிறது கஷ்டத்தை அப்படியே லைவாக காமிச்சிருக்காப்ல, எல்லாரையும் அழ வச்சிருச்சு. எல்லாருமே அந்த சோகமாக இது வரைக்கும் அந்த டைட்டில் முடிகிற ரெண்டு வரையும் உட்காந்து யாருமே எழுந்திருக்கல, தேட்டி விட்டு அதை முடிச்சிட்ட பேர் தான் வெளியே வராங்க. இதுமாரி சைலண்ட்டாக இருந்து வெளியே இப்போ தான் நான் பார்க்குறேன். ஒரு கிளாப்ஸ் லாஸ்ட் எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணது அந்த படத்தை, அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. கிளாப்ஸ் பண்ணது ஒரு அந்த லாஸ்ட் வரைக்கும் எண்டு வரைக்கும் ஸ்க்ரீன் பிளாக் ஆகிற வரைக்கும் ஒருத்தரும் கூட எழுந்து வெளியே வரல. அது ஒரு அந்தளவுக்கு படைப்பு கொடுத்துருப்போம். லாஸ்ட்டில் எல்லாரையும் சைலண்ட் ஆகிட்டோம். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். படம் கண்டிப்பாக எல்லா மக்களுமே பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்குது. படத்தில் நிறைய எமோஷன்ஸ் கேரி பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கட்டும், எண்ட் பண்ணதாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் ஒரு எமோஷனாக இருக்குது. எல்லாமே படத்தை பாருங்கள். நான் எதுவும் ஸ்பாயில் பண்ண விரும்பல, படத்தை வந்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க. கான்செப்டு அதான் சொல்கிறோம், அவரே சொல்லியிருக்கார் மாரி செல்வராஜ் அவரோட பயோகிராஃபி அப்படின்ட்டு. அதை தாண்டி இந்த படத்தில் நிறையா ஒரு சமூக நீதி பேசப்பட்டிருக்கு. ஒருத்த உழைப்பு எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. முதலாளி மட்டும் இல்லாமல் தொழிலாளியும் அதுக்கு வந்து ஒரு முதலாளியோட வெற்றிக்கு ஓனர் தான் அப்படின்ட்டு இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அழுது தான் வெளியே வரோம். அதான் சொல்கிற மாதிரி சில எமோஷன்ஸ் நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா ஸ்பாயிலர் ஆகி போயிடும். இப்போ நிறையா படங்கள் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், இந்த மாதிரி படத்தை கன்ஃபார்மாக செலிப்ரேட் பண்ணுங்கள் மக்கள். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு, நல்ல படம். எல்லாருமே கண்டிப்பாக தேரில் வந்து பார்க்க வேண்டிய படம். மாரி செல்வராஜ் வேறு லெவல் பண்ணிட்டாரு. சந்தோஷ் நாயரன் அதுக்கு மேலே ஈக்குவலாக ரெண்டு பேரும் பயங்கரமாக பண்ணிட்டாங்க. கேஸ்டிங்கும் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒரு அளவு வச்சுட்டாங்க. கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவல் செமையாக இருந்துச்சு. படத்தில் என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப கீழே இருக்கிறவங்களோட அவங்களோட வழியெல்லாம் எப்படி இருக்கும், அவங்க அன்றாட வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, அது பசிங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறதெல்லாம் காமிச்சிட்டாரு. சூப்பராக இருக்குது ப்ரோ. அவங்கள ஒரு ஏஞ்சலாக காட்டியிருக்காரு ப்ரோ. மாரி செல்வராஜ் படத்தில் எப்போவுமே டீச்சர்ஸை ஏஞ்சலாக காட்டுவாங்க, இதில் எதுக்காக அப்படி காட்டினங்கிறதையும் சொல்லிட்டாரு. அது சூப்பராக இருந்துச்சு, நல்லாயிருக்கு ரொம்ப ப்ரோ. அது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன், நான் அழுவே கூடாதுன்னா இருந்தேன். அப்புறம் பார்த்தா கடைசியில் அவர் வர வச்சுட்டாங்க, கடைசியில் வர வச்சுட்டாங்க. எப்படியோ நான் ஓவரால் சூப்பராக இருந்துச்சு படம். நாங்கள் ஃபேமிலியோட வந்தோம், எல்லாம் பிடிச்சிருந்துச்சி. எல்லாமே இருக்குது, எல்லா ஃபீலிங்கும் இருக்குது, காமெடி இருக்குது, ஒரு டீச்சர் பையனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குது, அது ரொம்ப இதாகவும் காமிக்கலை. ஒரு அந்த மைனூட் லயர் அப்படியே இருந்துச்சு. அது எல்லா லைஃபும் இருக்கும் எல்லாருக்குமே, நம்ம சின்ன லைஃப்லோடய கனெக்ட் பண்ண முடியுது. நம்மளுக்கு பிடிச்ச டீச்சர் இருப்பாங்க, அந்த மாதிரி கிளைமேசம் தொண்டை இன்னும் வலிக்குது, அதோட வெளில வர முடியல, அந்த வலி இருக்குது. நம்ம லைஃப்பில் அங்கே பார்த்துருப்போம். ஆனால் இவங்க சில இதெல்லாம் ரொம்ப இந்த அளவுமே இருக்குமாங்கிறதெல்லாம் நம்ம பியாண்ட் திங்கிங் இருக்கப்போ யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த அளவுலாம் கூட இருக்குங்கிற மாதிரி இன்னும் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஆ, வாழை வேறு லெவலில் இருக்குண்ணே. அதாவது வந்து பூர்வக்குடி மக்கள் வந்து எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க. ஒரு வாழைப்பழம் சாதாரணமாக சாப்பிட்றோம், அந்த வாழைப்பழம் கோயிலேருந்து எல்லா இடங்கள்லாம் வந்து சகஜமாக புழங்குறோம். அந்த வாழைப்பழம் எவ்வளோ உடைய உழைப்பில் வந்து கஷ்டத்தில் வந்து அந்த வாழைப்பழம் வந்து வருது. என்னுடைய வந்து ஒரு கதையாக வந்து ஸ்க்ரீன் பில் செதுக்கியிருக்காப்புல மாரி செல்வராஜ். எப்பயுமே ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு இதாக இருக்குது. ஏற்கனவே வந்து அவர் படத்தில் நான் கர்ணன் மாமன் நிலையை ஏற்கனவே பண்ணியிருக்கேன், அது தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். இது வந்து நான் தூரத்துலேருந்து வெளியே நம்ம படம் பார்க்குற காட்டில் நான் அவர் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது வந்து எப்பயுமே ஸ்க்ரீன் பிளேக்கு வேறு லெவல் தான். அதை வந்து கூலி ஊர் வந்து 2 ரூபா கேட்குறாங்க, ஏற்றி கேட்குறாங்க. அதனால் ஏற்கனவே அவங்க கடை வாங்கியிருக்காங்க, அந்தெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த மறுபடியும் அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போய்கிட்டே படிக்கிறான். அந்த டீச்சர் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மணிக்கெல்லாம் இது போகுது. சூப்பரானா சென்டிமெண்ட் ஃபுல்லாகவே அவருடைய ஸ்டைலில் நல்லா படம் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது அவர் வாழை அந்த காய் சுமக்கிறவங்களை பற்றி கதைப்பிறேன். இது வந்து உண்மை கதைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. எல்லார் ஆக்டிங் பர்ஃபெக்ட், சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் வழக்கம் போல் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. அது அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸாக ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கடைசியில் அந்த வழக்கம் போல் அவருடைய சென்டிமெண்ட்டில் நல்லா இதுவாக பக்காவாக கொடுத்துருக்கு. எதுவுமே கிடையாது, சூப்பராக இருக்குது. லேகே கிடையாது, செம்மையாக இது படம்.
எல்லாருமே எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம். செம்ம ஆக்டிங், உண்மையாக சொல்லணும்னா கேஸ்டிங் ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்திருக்காருன்னு தோணுது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு படத்தை பார்க்கும்போது நடிகர்களை தான் பார்ப்போம். மாரி செல்வராஜ் அந்த பையன் நடிச்சிருக்காரு அப்படின்னா மாரி செல்வராஜா அப்படி அவர் வாழ்ந்திருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். அங்கே நடிக்கல, அவர் வாழ்ந்திருக்காரு அந்த கேரக்டரில். கலையாக இருக்கட்டும், கலை அரசன் அவரோட ஆக்டிங்லாம் வந்து சும்மா டாப் நாச். இப்படி ஒருத்தரோட எமோஷன்ஸை நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, வேற லெவல். உண்மையாக அந்த பசங்களோட ஆக்டிங்லாம் ரெண்டு பேருமே இருக்காங்க, ரெண்டு பேரும் அந்த பசங்க ஒரு இருக்காங்க பா, முடியலைங்க. பார்க்க வேண்டியது இந்த காலத்தில் மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு காமெடின்லாம் இல்லை. அது படத்தில் புரியும், அது காமெடி கிடையாது, ஒரு கதையை சொல்லுது. அந்த அந்த ஒரு செக்மெண்ட்டே வந்து ஒரு கதை சொல்லுது. அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரஜினி படம் மட்டும்தான் நம்ம இதில் ஓடுது, கமல் படம் ஓட மாட்டேங்குது. கமல் படம் ஓடுறதுக்கு காரணம் என்ன அதை பாருங்கள், இருக்கும் அதுலேயே மெசேஜ் இருக்குது, பார்த்தீங்கன்னா புரியும். எல்லாம் கிராமத்து மக்கள் எப்படி உழைக்கிறது, இந்த வாழை சுங்கிறது, இந்த கஷ்டத்தெலாம் வந்து மாரி செல்வராஜ் வந்து ஒரு படைப்பாக சூப்பராக இது பண்ணிக்கிறேன். அதெல்லாம் சூப்பர், வெரி சூப்பர், ஃபேன்டாஸ்டிக், நல்லா பண்ணிக்கிறாப்புல. அந்த கிராமத்தில் வாழ்ந்ததுனால அந்த சரித்திரத்தை அவர் அப்படி கொடுத்துருக்காரு. அது அதெல்லாம் நல்லா சூப்பராக பண்ணிக்கிறாப்புல, எல்லாருக்கும் லைக் பண்ணுறப்ப. ஆமாம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது கொடுமை தானே ப்ரோ எல்லாருக்கும், நமக்கே அப்படி எல்லாம் இருந்தாச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல. சாட்டர்டே சண்டேனா லீவாக இருந்து விளாடணும், ஜாலியாக இருக்கணும்னு தான் நம்ம யோசிப்போம். அந்த டைமு வேலைக்கெலாம் கூப்பிட்டு போனாங்கன்னா அது மாதிரி நல்லா இருக்காது. அதுதான், அது கஷ்டம்தான், அது அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அந்த மாதிரி தான் போகணுன் இருக்கு. கலையரசன் அவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க ப்ரோ. அவரும் அவரோட பாட்டை பயங்கரமாக பண்ணிட்டுருந்தார். சின்ன பசங்க அவங்க வாழ்ந்திருக்காங்க ரெண்டு பேரும், அந்த கேரக்டராகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க அதுக்கு காரணம் இதுனா டெஃபினேஷன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி ஃபன்னாக கொண்டு போயிருந்தார், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஒரு பெரிய விஷயத்த அவரோட கதை மூலமா சொல்லியிருக்காரு, நல்லாயிருக்கு. ஒவ்வொருவரும் அந்த சின்ன பையன் வந்து நல்லா வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு காலத்துல அந்த திவ்யா ஹீரோனி, இன்னொரு ஹீரோனி, அவங்கள நல்லா வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதனே இது வந்து நம்ம வாழ்க்கையில் ஒன்றி போன ஒரு கதை தான். உண்மை சம்பவத்தை வந்து படமாக்கிறது வந்து மாரி செல்வராஜ் எப்பயுமே, மாரி செல்வராஜ் ரஞ்சித் போன்றவங்க எப்பயுமே வந்து இருக்கணும். ஏன்னா இது இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம ஜாதி படங்களை வந்து குறுகிய சொல்கிறது வந்து இனப்பிறவிக்கு சமம் நான் சொல்லுவேன். ஏன்னா புரிதல் இருக்கும் கொஞ்சமானக்கு. ஒவ்வொரு படம் ஒவ்வொரு ஆறு உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு விதமானக்கு எடுக்கிறாங்க. அப்போ வந்து நாணயத்துக்கு இரு பக்கம் இருக்க மாதிரி ஒரு மக்களுடைய வழியை வந்து நீங்கள் புரியிடும். இப்போ எப்போ பார்த்தாலும் வந்து ஜாதி படம் இருக்கிறாங்க, சாதி படம் இருக்கிறாங்க, வந்து முத்திரையை கூட்டக்கூடாது. அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அதை மெஜிஷன் மூலமாக உள்வாங்கணும். ஒரு அந்த தாகத்தை நம்ம உள்வாங்கணும். படம் வேறு லெவல்ண்ணே, வேறு லெவல்.